கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம். விசேஷமாய் நேரலையில் நடத்தப்படுகின்ற கோவிட் 19 டேஸ் போதனை மற்றும் ஜெபம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்காக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆமேன் ஹல்லேலூயா. எங்கள் சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 1000 10000களில் சிறந்த தேவமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த தேவன் தம்முடைய இரக்கத்தினால் எங்களை ஹல்லேலூயா கண்மணி போல பாதுகாக்கிற தேவன் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதர் உயர்ந்தவர் சிறந்தவர் கர்த்தாவே மேன்மை மகத்துவமான தேவன் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆமேன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா கிருபை நிறைந்த நல்ல பிதாவே ஆசீர்வாதமான இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் கூட உம்முடைய வசனங்களை கேட்க கர்த்தாவே உம்மை பாடி மகிமைப்படுத்த எங்களுக்கு தேவன் தந்திருக்கிற நல்ல தருணங்களை நினைத்து நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா ஆமேன் ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த தேவன் எங்களோடு இணைந்து பாடுகிற ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவனே ஜனங்களோடும் அவர்கள் இருக்கிற இடங்களிலும் தேவ சமூகம் தேவ கிருபை அளவில்லாமல் ஊற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தேவனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். போதனை மற்றும் ஜப பகுதியை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மிகுந்த பிரோஜனமாய் ஒவ்வொருவருக்கும் தேவையான வல்லமையான வார்த்தைகளை எங்கள் தேவன் எங்கள் பரலோகத்திலிருந்து தேவனே ஸ்தோத்திரம் நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தேவனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையினால் வருகிற வல்லமை கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையினால் வருகிற சுகம், உம்முடைய வார்த்தையினால் வருகிற ஏராளமான ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள எங்கள் தேவன் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மிகுந்த பிரயோஜனமாய் மாற்றி கொடுப்பீராக தேவனே ஸ்தோத்திரம். அவர்கள் இருக்கிற இடங்களிலே தேவ சமூகம் தேவ கிருபை அளவில்லாமல் ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் இறுதி வரையிலும் உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளே நாங்கள் தருகிறோம் அப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் அவரின்றி மீட்பு இல்லையே. அண்டி கொள்ளுவாய் அவர் சமூகம் ஆனந்தமாய் கீதம் பாடவே. ஆல்லேலூயா போற்றிடுவாய் உன்னதரை துதித்திடுவோம். ஓ எந்த நேசர் என்னுடனே உரிப்பால் உள்ளம் பொங்குதே. இயேசுவே ஞானம் நீதியும் மீட்பும் ஆலோசனை கர்த்தரவரே. அன்பினை ருசி இன்பமாய்ப்பாடு ஆத்துமாவில் நேசம் பொங்கவே. ஆல்லேலூயா போற்றிடுவாய் உன்னதரை துதித்திடுவோம். ஓ எந்த நேசர் என்னுடனே உரிப்பால் உள்ளம் பொங்குதே. இயேசுவே கர்த்தர் ராஜாதி ராஜா என்றென்றும் அரசாளுவார். ஆளுவோம் என்றும் அவருடனே 1000 ஆண்டுகளாய். ஆல்லேலூயா போற்றிடுவாய் உன்னதரை துதித்திடுவோம். ஓ எந்த நேசர் என்னுடனே உரிப்பால் உள்ளம் பொங்குதே. இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் அவரின்றி மீட்பு இல்லையே. அண்டி கொள்ளுவாய் அவர் சமூகம்
ஆனந்தமாய் கீதம் பாடவே அல்லேலூயா போற்றிடுவாய் உன்னதரை துதித்திடுவோம் ஓ எந்த நேசர் என்னுடனே உரி பாலுள்ளம் பொங்குதே அல்லேலூயா உன்னதரை துதித்திடுவோம் ஓ எந்த நேசர் என்னுடனே உரி பாலுள்ளம் பொங்குதே பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படி எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதித்து இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமத்திலே உலாவி கொண்டிருக்கிறார் ஹல்லேலூயா அவருடைய நாமத்தை நாம் எங்கே பிரஸ்தாபப்படுத்துகிறோமோ அவருடைய நாமத்தை நாம் எங்கெல்லாம் உயர்த்துகிறோமோ நம் நடுவே அவர் வாசம் பண்ணுகிற கர்த்தராய் நல்ல ஆண்டவராய் இருக்கிறார் அன்பின் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 அப்பா ஸ்தோத்திரம் 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 மாறாதவர் மாறாதவர் மகிமை நிறைந்தவர் உன்னதமானவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்றென்றும் ஜீவிக்கிறதான் எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 தகப்பனே ஸ்தோத்திரம் 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 நல்லநாதா ஸ்தோத்திரம் வல்ல தெய்வனே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே என்றென்றும் பெரியவர் நீர் பெரியவர் நீர் பெரியவர் நீர் அடைக்கலமானவர் நீர் அன்பு நிறைந்தவர் நீர் அதிசயமானவர் நீர் ஹல்லேலூயா இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா எங்கள் துணை இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 எங்களோடு இருந்தபடிய சத்தியங்களின்படி எங்களை வழி நடத்துகிறவரே ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா 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 ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே ஹல்லேலூயா உங்கள் கிருபை பெரியது ஆண்டவரே உங்கள் இரக்கம் பெரியதப்பா உங்கள் தயவு பெரியது ஆண்டவரே மகிமை நிறைந்த தேவனே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 வல்லவர் 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 வல்லவரே ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 என் ஜீவனே ஸ்தோத்திரமையா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஹல்லேலூயா 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 கர்த்தர் பெரியவர் கர்த்தர் பெரியவர் கர்த்தர் பெரியவர் ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே உமக்கு மகிமை இயேசுவே உமக்கு மகிமை எங்கள் தெய்வனே உமக்கு மகிமை அப்பா மகிமை ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஹல்லேலூயா 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 மேல் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே உங்கள் பாதமும் வந்திருக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம் அப்பா நீர் பெரியவர் அப்பா ஹல்லேலூயா நீர் உன்னதமானவர் ஆண்டவரே மகிமையானவைகளை எங்கள் மத்தியிலே செய்கிறவரே நம்மை அவருக்காய் தந்து விடும்போது நம்மை அவருக்காய் அர்ப்பணித்து விடும்போது அவர் நமக்குள்ளே பெரிய காரியங்களை செய்கிறார் ஹல்லேலூயா நம்மை விசேஷித்தவர்களாக அவருக்கென்று விசேஷித்தவர்களாக அவரை போன்றவர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறவருடைய கரத்திலே தந்தவர்களாக எங்களை தந்து விடுகிறோம் தகப்பனே நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிரப்புவீராகப்பா உம்முடைய வார்த்தையின் வழி நடக்க எங்களை நிரப்புவீராக தகப்பனே ஹல்லேலூயா தேங்க்யூ ஜீசஸ்
எங்கள் பரலோக பிதாவே நல்ல ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் கடந்த நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் தேவன் எங்களை தாங்கி வருகிறீர் அப்பா ஸ்தோத்திரம் அன்பில் ஆண்டவரே இந்த வேளையில் உம்முடைய வேத வசனங்களை தியானிக்கவும் செபிக்கவும் பாதம் வந்து அமர்ந்திருக்கிறோம் கர்த்தாவே இந்த போதனை மற்றும் ஜெபம் இந்த நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக பாடல் பாடினோம் ஆராதித்தோம் மகிமைப்படுத்தினோம் ஆண்டவரே வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வாஞ்சியோடு இங்கே பாதம் வந்து அமர்ந்திருக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா எங்களை உருவாக்குங்க என்று சொல்லி உங்கள் கரத்தில் எங்களை தந்து விடுகிறோம் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பானவர்களே இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவன் என்கிறதை நாம் தியானிக்க இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவன் 1 யோவான் 5:20 நாம் இவ்விதமாக படிக்கின்றோம் 1 யோவான் 5:20 அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனாக இருக்கின்றார் என்கிறதை இந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அதோடு கூட இன்னும் அநேக வசனங்களிலே இயேசு கிறிஸ்து ஜீவனாயிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு முன் வைக்கும்படி விரும்புகிறேன் யோவான் சுவிசேஷம் 14:6 இயேசு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் இயேசு சொன்னார் நானே ஜீவனாயிருக்கிறேன் நானே ஜீவனாயிருக்கிறேன் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்றார் இப்போ நானே வழி என்றால் ஒரே வழி என்ற அர்த்தம் நானே சத்தியம் என்றால் ஒரே சத்தியம் என்ற அர்த்தம் அதே போல் நானே ஜீவன் என்றால் அவர் ஒருவரே ஜீவன் எப்படி நாம் நினைப்பது இந்த உலகத்தின் ஜீவனை மட்டும் நினைக்கிறோம் அது எல்லாருக்கும் இருக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஜீவன் என்பது அது இந்த உலகத்திற்கும் மறுமைக்கும் சேர்ந்த ஜீவனாக இருக்கிறது அந்த ஜீவன் அவர் ஒருவரே அல்லேலூயா ஆகவே நமக்கு உலகத்திலே ஒரு ஜீவன் அது அவர் தந்தது தான் ஆனால் அவர் நானே ஜீவன் அப்படி சொல்லும் பொழுது அப்போ அவருக்கு மட்டும்தான் ஜீவனா அவர் மட்டும்தான் ஜீவனா எல்லாருக்கும் ஜீவன் இருக்கிறதே அப்படி அல்ல இது முழு ஜீவனை குறித்த ஒரு வார்த்தை நித்தியம் வரைக்கும் போகக்கூடிய அந்த நித்திய ஜீவனை சேர்த்த ஒரு அழகான வார்த்தை ஆகவே அந்த ஜீவனை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் நானே ஜீவன் நானே உங்களுக்கு ஜீவனை கொண்டு வந்தேன் யோவான் அப்போஸ்தலன் மூலமாக எழுதும் பொழுது அவரே நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது
சோ இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே ஜீவன் என்று சொன்னார். யோவான் 11:25 பெத்தானியாவில் லாசருவை உயிரோடு எழுப்ப அவர் சென்ற பொழுது அங்கே சம்பாஷணையிலே அவர் சொன்னார், இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள ஜீவன் அது சாவோடு முடிந்து போகிறது, மரணத்தோடு முடிந்து போகிறது, ஆனால் நானோ உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். இந்த ஜீவன் இம்மைக்குரிய ஜீவன் மட்டுமல்ல என்பதை ஒவ்வொரு இடத்திலும் தெளிவாய் அவர் சொல் வசனங்கள் நமக்கு சொல்லுகிறதை பார்க்க, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 5:26 இயேசு இதை பற்றி இப்படியாக சொல்லியிருக்கிறார், ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். எப்படி பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கிறாரோ அதே போல தேவகுமாரன் இயேசுவும் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? நமக்கும் தேவனுக்குள்ள வித்தியாசம் இதுதான். மனுஷன் என்பவன் தேவனிடத்திலிருந்து ஜீவன் பெற்றவன். ஆதாமை ஒரு மண்ணிலிருந்து ஆண்டவர் உருவாக்கிவிட்டு அவர் தம்முடைய சுவாசத்தை ஊதி ஜீவனை கொடுத்தார். அப்பதான் அவனுக்குள்ள ஜீவன் வந்தது, அவனுக்குள்ள ஒரு ஆத்மாவையும் உருவாக்கினார். ஆனால் தேவனோ தம்மில் தாமே ஜீவனுடையவர். அதே போல தேவகுமாரனாகிய இயேசுவும் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கும்படி பிதாவானவர் குமாரனுக்கு அருள் செய்திருக்கிறார். அவருக்கு யாரும் ஜீவன் கொடுக்க வேண்டியதில்லை, தம்மில் தாமே ஜீவனுடையவர். அதனாலதான் சொன்னார், நானே ஜீவன், நானே ஜீவன். அப்படி ஒரு மனுஷன் எழும்பின்னு நான் ஜீவன்னு சொல்ல முடியாது. நாம் நமக்கு இருக்கிற ஜீவன் எல்லாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஜீவன், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஜீவன். ஆகவே பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராயிருக்கிறார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து திட்டமாய் சொன்னார், நானே ஜீவனாயிருக்கிறேன். அல்லேலூயா. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இனி ஏற்கனவே நாம் முதல் வாஸ்த வசனம் 1 யோவான் 5:20 இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். நித்திய வரைக்கும் இருக்கக்கூடிய ஜீவன், நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன் என்பது ஒரு பொழுதும் அழிந்து போகாத நித்திய ஜீவன். நாம் நினைக்கலாம், சிலுவையிலே அவர் மரித்தாரே, சிலுவையில் அவர் மரித்தார், அந்த வேளையிலும் அவர் நித்திய ஜீவனோ ஜீவனுடையவராய்த்தான் இருந்தார். சரீரத்தில் தான் ஜீவன் போயிற்று, அவருடைய ஜீவன் எங்கும் போகவில்லை. இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். நித்திய ஜீவன் என்று சொல்லும் பொழுது அவருடைய ஜீவன் தேவனிடத்தில் இருக்கிறது. என் ஆவியை பிதாவையே உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் சிலுவையில் ஜீவன் விட்டார். ஜீவன் விட்டார் என்றால் அவருடைய ஜீவனை தேவனிடத்தில் கொடுத்தார், அதை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படிக்கு. மூன்றாம் நாளிலே அந்த சரீரத்திலே அதை திரும்ப பெற்றுக்கொண்டார். மறுரூபமடைந்த சரீரத்தோடு இன்றும் வாழ்கிறார். ஆனால் அவருடைய ஜீவனுக்கு எந்த கேடும் கிடையாது. இந்த சரீரத்தை கொண்டதுனால இந்த ஜீவனுக்கு எந்த கேடும் இல்லை. ஏனென்றால் அது நித்திய ஜீவன், அது உள்ளான ஜீவன். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவன் என்பது நம்ம நினைக்கிறது மாதிரி இந்த இம்மைக்குரிய ஜீவன் மட்டும் அல்ல. ஆகவே அவர் சொல்லுகிறார், நான் நித்திய ஜீவனாய் இருக்கிறேன். யோவான் 1:4 சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்பொழுது அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அப்ப இது வெறும் மனித வாழ்விலே இம்மையிலே பெற்றுக்கொள்ளுகிற இந்த சுவாசத்தின் ஜீவன் மட்டும் அல்ல,
அவருக்குள் ஜீவன் இருந்தது, அது மனுஷருக்கு ஒளியா இருந்தது. மனுஷருக்கு ஒளியை கொடுக்கிற அளவிலே ஒரு விசேஷித்த ஜீவன் அவருக்குள் இருந்தது இருக்கிறது. ஆகவே அந்த ஜீவனை நாம் புரிந்து, அந்த ஜீவனை நமக்கு தரும்படிதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். யோவான் 6:33 அதை சொல்லுகிறது, வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே, அந்த அப்பமே தேவன் அருளிய அப்பம். அப்போ அவர் தன்னில் தான் ஜீவனுடையவராய் இருக்கிறார். அந்த ஜீவன் நித்திய ஜீவனாக இருக்கிறது. அந்த ஜீவனை கொண்டு உலகத்துக்கு வந்தார். அது மனுஷர்களுக்கு ஒரு ஒளியாய் இருந்தது, இருளில் வாழுகிற மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஜீவனை நமக்கு தரும்படிதான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தார். அந்த ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம், இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவ அப்பம். ஏன் அவரை ஜீவ அப்பம்னு சொல்றோம்? அவர் நமக்கு ஜீவன் தருகிறார். அந்த அப்பத்தை புசிக்கிறவர்கள் நித்தியகாலம் வாழுகிற பாக்கியத்தை பெறுகிறோம். அந்த ஜீவனை நமக்கு கொண்டு வந்தவர் அவர்தான். எனவே அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நானே ஜீவன் சொல்லும் பொழுது இந்த ஒவ்வொரு காரியங்களை, ஒவ்வொரு வசனங்களிலிருந்து சொல்லப்படுகிற விஷயங்களை நாம் சேர்த்து எடுத்துக்கொள்வோம். அவ்வளவும் நிறைந்த ஒரு ஜீவன் இயேசு கிறிஸ்து. இப்பொழுது அவர் வந்து நமக்கு இந்த ஜீவனை கொடுக்கிறார். நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு இயேசுவின் சீடர்களாய் மாறும் பொழுது, அப்படியே பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது இந்த கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள் வருகிறது. இதை பெற்ற பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 1:21, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பெற்றுக்கொண்டவன் சொல்லுகிற சாட்சி, கிறிஸ்து வானத்திலிருந்து ஜீவப்பமாய் இறங்கி வந்து எனக்கு ஜீவன் கொடுத்தார். தமஸ்கு பட்டணத்திலே கிறிஸ்தவர்களை அழிக்க நான் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது நடு தெருவிலே என்னை சந்தித்து இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவன் கொடுத்தார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், அதனால் சாவு எனக்கு ஆதாயம். இங்க அந்த வார்த்தையை கவனிங்க. கிறிஸ்துவின் ஜீவன் மனிதனுக்குள், பவுலுக்குள் வந்தது. பவுலுக்கு ஏற்கனவே ஜீவன் இருந்தது, அவன் நல்லா சுவாசித்து வாழ்ந்து கொண்டுதான் இருந்தான். அது இம்மைக்குரிய ஜீவன். ஆனால் அவன் கிறிஸ்துவை என்றைக்கு பெற்றுக்கொண்டானோ, கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனாகிய கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நமக்குள் கிறிஸ்துவின் ஜீவன் வருகிறது. கிறிஸ்துவின் ஜீவன் வந்தவன அவன் சொல்றான், சாவு கூட எனக்கு லாபம் தாங்கிறான். இன்றைக்கு உலகத்தில் உள்ள எந்த பலசாலிகள், எந்த அறிவாளிகள், எந்த பணக்காரர்கள், ஐஸ்வர்யவான்கள் யாரை கேட்டாலும் மரணத்தை விரும்புவார்களா? மரணம் சொன்னா முடிவு, ஐயோ பெருத்த நஷ்டம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒருவனுக்குள் கிறிஸ்துவின் ஜீவன் வந்துவிட்டதென்றால், இந்த உலகத்திலே சரீர பிரகாரமான இந்த சாவு, இந்த மரணம் கூட அவன் வாழ்க்கையில் லாபம். இது ஆச்சரியமான உபதேசம், ஆனால் சத்தியமான உபதேசம். எப்படி? பவுலே சொன்னார், நான் மரிப்பது எனக்கு பிரயோஜனம், நான் உயிரோடு இருப்பது உங்களுக்கு பிரயோஜனம். எவ்வளவு தெளிவா சொன்னார். ஏனென்றால் கிறிஸ்துவின் ஜீவன் வந்துருச்சுன்னா நமக்கு இனி அந்த ஜீவன் அழியவே அழியாது. கிறிஸ்துவின் ஜீவன் வந்தாச்சுன்னா அது அழியாமை, அது நித்திய ஜீவன். இயேசு எப்படி சிலுவையில் மரித்து 3rd உயிரோடு எழும்பினாரோ, அப்ப அந்த 3 சரீரத்துக்கு தான் மரணம், அவருடைய ஜீவனுக்கு மரணம் கிடையாது. அது என்றென்றைக்கும் இருக்கும். அதே போலதான் கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் மரித்தாச்சுன்னா சரீரத்துக்கு மரணம். ஒருவேளை அவங்க 10 கழிச்சு இயேசுவின் வருகையில எழும்பலாம், அல்லது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலே மரிச்சு இருக்கிறாங்க, இனி இயேசுவின் வருகையில தான் உயிரோடு எழும்புவாங்க. அவ்வளவு காலம் அவங்க சரீரத்துக்கு மரணம், ஆனா அவங்க ஜீவன் அது பாதுகாப்பா இருக்கு. அது கிறிஸ்துவின் ஜீவன் அவங்களுக்குள்ள வந்ததுனால அவங்க ஜீவன் அது ஒருபொழுதும் அழிவை காண்பது இல்லை. அதனாலதான் அவன் சொன்னான்,
இந்த மரணம் என்பது எனக்கு just it is a transfer ஒரு இடமாற்றம் போன்றது தான் இந்த சரீர மரணம் கிறிஸ்துவின் ஜீவன் பெற்ற பிள்ளைகளுக்கு சரீரத்தில் வரக்கூடிய மரணம் வந்து ஒரு இடமாற்றம் என்ன இடமாற்றம் நம்முடைய அந்த உண்மையான மனிதன் இந்த பூமிக்குரிய கூடாரம் என்று சொல்லப்படுகிற மண் சரீரத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சரீர மரணம் வந்தவுடனே இவனுக்கு ஒரு இடமாற்றம் இவன் இங்க இருந்து பரதீசுக்கு போயிடுவான் பரதீசுல போய் வாழ்ந்து கொண்டே இருப்பான் அப்புறம் ஒரு இடமாற்றம் இயேசு கிறிஸ்து ஆகாயத்தில் வெளிப்படுகிற அன்றைக்கு அங்கிருந்து புறப்பட்டு ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்போம் இயேசுவை சந்தித்து விட்டு பிறகு இயேசுவோடு கூட இருப்போம் அது கடைசி கால சம்பவங்கள் இருக்கிறது ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து அப்புறம் 1000 வருட அரசாட்சி அது முடிந்த பிறகு புதிய எருசலேமில் குடியேறுதல் நித்திய நித்தியமாய் என்றென்றைக்கும் நித்திய ஜீவன் பெற்று பிதாவானவரோடும் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் என்றென்றைக்கும் வாழ்தல் இதுதான் இந்த கிறிஸ்துவின் ஜீவனை மனிதன் பெறும் பொழுது மனிதனுக்கு வருகிற பெரிய பாக்கியம் அதான் ஆண்டவர் சொன்னார் நான் ஜீவன் கொடுக்கும்படி வந்தேன் நான் ஜீவனாய் இருக்கிறேன் இந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தையும் இதனுடைய மகாபெரிய பலன்களையும் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அனுபவிக்க வேண்டும் அதனால தான் அவர் சொன்னார் சாவு எனக்கு ஆதாயம் தான் என அந்த உலகத்தின் பாடுகள் முடித்து நான் பரதீசில் ரெஸ்ட்டுக்கு போயிடுவேன் அப்புறம் எனக்கு மகிமைக்காக நான் எழும்புவேன் ஸோ கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருந்தால் இந்த சாவு என்பது எனக்கு ஒருபோதும் நஷ்டம் இல்லை ஏமாற்றம் இல்லை அதுவும் எனக்கு லாபம்தான் அதான் உண்மை கிறிஸ்தவ வாழ்க்கை கொலோசையர் 3:4 நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள் கொலோசையர்ல இது மிக அழகாக விளக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் கவனியுங்கள் அந்த 4 வசனங்களையுமே வாசிக்கிறேன் கொலோசையர் 3:4 நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே தேடுங்கள் ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு ஏன்னா நம்முடைய ஜீவன் என்றைக்கு கிறிஸ்துவின் ஜீவனை பெறுகிறதோ அன்றைக்கு அந்த ஜீவன் நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைக்கப்பட்டு விடுகிறது ஒரு பெரிய இன்சூரன்ஸ் இன்சூர் பண்ணியாச்சு ஜீவனை அங்க தேவனுக்குள்ள வச்சாச்சு தேவனுக்குள்ள இன்சூர் பண்ணியாச்சு இனி அதுக்கு அழிவே கிடையாது அப்போ இந்த உலகத்திலே ஒரு நாள் மரித்தாலும் இயேசு மகிமையிலே வரும் பொழுது ஆகாயத்தில் வெளிப்படும் பொழுது நம்மையும் கூட கொண்டு வருவார் ஏன்னா நம்ம ஜீவன் சேஃபாக தேவனுக்குள்ளே மறைக்கப்பட்டு இருக்கிறது கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே இதை புரிந்து கொள்ள வேண்டும் இனி இது எப்பொழுது நடக்கிறது என்பதை குறித்தும் நாம் பார்ப்போம் குறிப்பாக நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று ஞான ஸ்நானம் பெறும் பொழுது இந்த அனுபவம் நமக்கு உண்டாகிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த அனுபவம் நமக்கு உண்டாகிறது பாருங்கள் ரோமர் 6:3 கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் ஞான ஸ்நானத்திலே நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட மரிக்கிறீர்கள் அந்த மரண சாயலில் இணைக்கப்பட்டீர்கள் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடன் கூட தேவனுக்குள் மறைக்கப்பட்டது
நீங்க அந்த மரண சாயலில் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டீங்கன்னா அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நீங்கள் பங்குள்ளவர்கள். ஆகவே பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல் நடக்கின்ற வேளையிலே நீங்களும் உயிர்த்தெழும்புவீர்கள். அல்லது தேவனுக்குள் மறைந்திருக்கிற அந்த ஜீவன் அன்றைக்கு கிறிஸ்துவுடன் கூட வெளிப்படும். இந்த சத்தியத்தை நன்றாக தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நாம் வந்து இந்த அனுபவத்துக்குள் வரணும். இப்ப என்னுடைய அடுத்த பாகத்துக்குள்ள வருகிறேன். கிறிஸ்து நமக்கு மூன்று ஜீவன்களை தருகிறார் என்பதை சொல்லி ஜெபிக்க போகிறோம். அதே முதலாவது ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஜீவன் புதிதான ஜீவன், நியூ லைஃப், நியூ லைஃப், புதிதான ஜீவன். இதே வசனத்தில் திரும்ப வாசிக்கிறேன், ரோமர் 6:4. பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. புதிதான ஜீவன், நியூ லைஃப் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இப்ப பாருங்க, நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திலே இணைக்கப்படணும். அதுதான் இந்த சிலுவையினால் வரக்கூடிய அந்த இரட்சிப்பை நாம் பெறுகிறோம் அல்லவா. அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றவர்கள் தான் ஞான ஸ்நானம் பெற வேண்டும். புரியுதா உங்களுக்கு? விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெறணும், மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெறணும், சீஷராகி ஞான ஸ்நானம் பெறணும், ஆண்டவருடைய சத்தியங்களை சந்தோஷமாய் கை கொள்வேன் என்று ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெறணும். அதனால தான் குழந்தை ஞான ஸ்நானம் என்பது பைபிளில் இல்லாத விஷயம். பைபிள் சொல்லுகிற ஞான ஸ்நானம் என்ன ஞான ஸ்நானம்? உனக்குள்ள விசுவாசம் வந்த பிறகு எடுக்கணும். விசுவாசம் வரணும்னா முதல்ல அறிவு வேணும். அறிவு, தேவனுடைய வசனம், வசனத்தை அறிகிற அறிவு, அதிலிருந்து தான் விசுவாசம். ரோமர் 10:17, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். இப்போ வசனத்தை கேள்விப்படுகிற அறிவினாலே விசுவாசம் வருது. இது ஒரு குழந்தைக்கு, அது குழந்தைகிட்ட எப்படி வரும், அது இயேசுடைய சிலுவை எப்படி தெரியும், இயேசுடைய சிலுவை மரணத்தின் ரகசியத்தை எப்படி தெரியும், அது எப்படி விசுவாசிக்க திராணி வரும். அதே போல மனம் திரும்பணும், நான் ஒரு பாவி, பாவங்களை விட்டு பாவங்களை ஆண்டவர்ட்ட அறிக்கை செய்து மனம் திரும்பி ஞான ஸ்நானம், குழந்தைக்கு இந்த அனுபவம் எப்படி வரும்? சீஷராகி ஞான ஸ்நானம். சீஷன்னா யாரு? இயேசுதான் என்னுடைய மாஸ்டர், என்னுடைய குரு, அவருடைய உபதேசங்களை கை கொள்ளுவேன், அவர் நடந்தது போல நானும் வாழ்வேன், இயேசுக்காக வாழ்வேன், இயேசுவோடு வாழ்வேன் என்ற அர்ப்பணிப்பு சிறு குழந்தைக்கு வருமா? சத்தியத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம், சத்தியத்தை அறிகிற அறிவு பிள்ளைக்கு வருமா? நல்லா சிந்திங்க. நான் குழந்தையில ஞான ஸ்நானம் எடுத்துட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. பைபிள் என்ன சொல்லுதோ அதுதான் அங்க தேவனுக்கு முன்பாக நிற்கும். பைபிள் சொல்லாத ஒன்றை நீங்க செய்துட்டேன்னு சொல்லி உங்களை திருப்திப்படுத்தி கொள்ளலாம், ஒரு கூட்டம் மக்களை நீங்க திருப்திப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இந்த பைபிள் சொல்லுகிறபடி, வேதத்தின்படி நடக்கிற சத்திய மார்க்கத்தார் பாக்கியவான்கள். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படி வாசலை தரவுங்க. இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிகிறதா? அதனால அன்பர்களே, நம்ம குழந்தையில எடுத்தது இருக்கட்டும், அது பைபிள் படி ஞான ஸ்நானம் அல்ல. அதே வேளையில் இன்றைக்கு நமக்கு அறிவு இருக்கு, விவரம் இருக்கு, இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம மனம் திரும்புவோம், கர்த்தரை விசுவாசிப்போம், நாம் இயேசுக்கு சீஷர்களாய் ஒப்பு கொடுப்போம், இனி நடக்க வேண்டிய இந்த சத்தியங்களை கை கொள்வேன் என்று சந்தோஷமா ஏற்றுக்கொள்வோம். ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானத்துக்கு ஆயத்தமாகும். சரி, இப்படி பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று இந்த ஞான ஸ்நானத்துக்குள்ள நம்ம போகும்போது அங்க நடக்கிறது என்ன? நம்ம ஏற்கனவே ரோமர்ல வாசித்தது போல அங்கே இயேசுவின் மரண சாயலிலே இணைக்கப்படுகிறோம், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுகிறோம். கொலோசேயர் 2:12, ஞான ஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின
தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினால் அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்ப ஞானஸ்நானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்கள், அவரோடு கூட எழுந்தவர்கள். ரோமர்ல சொல்லியிருக்கு, மரண சாயலில் இணைக்கப்பட்டோம், உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுவோம். கொலோசேயர்ல சொல்லியிருக்கு, அது இயேசுடைய அடக்கத்தை போல நாமும் அடக்கம் பண்ணப்பட்டோம், இயேசுடைய உயிர்த்தெழுதலை போல நாமும் என்ன செய்வோம், உயிர்த்தெழும்புவோம். இப்பவாவது புரியுதா சகோதரனே? தண்ணீரில் முழுகி எடுக்கிற ஞானஸ்நானம் தான் வேத ஒழுங்கின்படியான ஞானஸ்நான முறை. இந்த தண்ணீரில் ஒரு தடவை முழுக்கும் போது கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணுகிற செயலுக்கு ஒப்பாக இருக்கிறது. அங்கிருந்து எழுப்பும் போது கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலில் எழும்பி வருகிற செயலுக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்போ இந்த பைபிள் சொல்லுகிற ஞானஸ்நானத்தினுடைய கருத்தை கரெக்டா வெளிப்படுத்தக்கூடிய அந்த முறை முழுகி ஞானஸ்நானம். இயேசு பெற்றது யோர்தான் நதியிலே முழுகி ஞானஸ்நானம். அந்த கந்தாகையின் மந்திரி பெற்றது முழுகி ஞானஸ்நானம். பைபிள் முழுசும் சொல்லக்கூடிய ஞானஸ்நானம் தண்ணீரில் முழுகி எடுப்பது. பிற்காலத்திலே சிலருக்கு தண்ணீரில் முழுக முடியாதுன்றோ, அல்ல ஏதோ ஒரு சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அப்படியே கண்டபடி ஒரு தெளிப்பு ஞானஸ்நானமோ ஏதோ ஒன்றை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, முறையை மாத்திட்டாங்க. இன்றைக்கு அது உலகளாவிய நிலையிலே பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களால் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கிறது. அது விஷயம் அல்ல. பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் அங்கீகரித்தார்கள் என்பதனால் பரலோகம் தன்னுடைய சட்டத்தை மாற்றிக்கொள்ளாது. நோவா காலம் நமக்கு தெரியும், வேலையை செய்து வச்சாரு, எல்லாரையும் வர சொன்னாரு, ஒரு குடும்பம் மட்டும்தான் உள்ள வந்துச்சு. ஐயையோ, இவ்வளவு மனுஷன் நம்ம சொல்ல கேட்கலையே, அப்ப என்ன செய்வோம், கொஞ்சம் நம்ம பிளானை மாற்றிடுவோம். அப்படி ஆண்டவர் செஞ்சாரா? நோ. மெஜாரிட்டியை பார்த்து ஆண்டவர் தன்னுடைய வழிகளை திருத்தி அமைக்கிறவர் அல்ல. அவர் தேவாதி தேவன், அவர் சொன்னதை செய்வார். அதனால இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பு. ஏதோ எங்களுக்கு தெரியும், நாங்க பரம்பரையா இப்படிதான் செஞ்சிட்டு இருக்கோம், இவ்வளவு கிறிஸ்தவங்க இப்படித்தானே செய்யறாங்க, இந்த பெந்தயோசுக்காரங்களுக்கு மட்டும் என்னாச்சு, இப்படியெல்லாம் நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கனால விஷயம் இல்லை. இது பெந்தகோஸ்தே சத்தியமோ உபதேசமோ கிடையாது, பைபிள் உபதேசம். பைபிள் உபதேசம். பைபிள் உங்க கையில் இருக்கு, திறந்து படிங்க. நீங்க படிக்காம கையில் வச்சுட்டு யாரோ சொன்னாங்க யாரோ சொன்னாங்கன்னு சொன்னா எப்படி? எங்களுக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் நன்மைக்காக சொல்லுகிறது. ஆகினால் அன்பானவர்களே, சரி, எனக்கு ஞானஸ்நான பிரசங்கம் இல்லை, இருந்தாலும் யாருக்கோ தேவையாக இருக்கும். ஆகவே இந்த ஞானஸ்நானத்திலே நம்ம என்ன செய்யறோம்னா கர்த்தரோடு சரியா ஒட்டிக்கிறோம். உண்மையில் அதுதான் இயேசுவோடு செய்யக்கூடிய உடன்படிக்கை. முதல்ல பாவ மன்னிப்பாகி மீட்பை பெற்றிருக்கணும், அல்லது மனம் திரும்பி இருக்கணும். அதுக்கு பிறகு இந்த அனுபவம். இதுல வரும்பொழுது உடன்படிக்கை, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறும்பொழுது முத்திரை, பரலோக முத்திரை நம்ம தலையில வருது. இது மூணும் வந்தா தான் ஆத்தும ரட்சிப்பின் வழிக்குள்ள சரியா ஏறிட்டோம், இயேசுவாகிய வழிக்குள்ள சரியா காலை வச்சுட்டோம்னு அர்த்தம். அதுக்கு பிறகு தொடர்ந்து பயணம் செய்யணும், வேறுபடுதல், ஆவிக்குரிய சபையில சேர்ந்திருந்து ஆவியோடு உண்மையோடு ஆராதித்து அப்போஸ்தல உபதேசம் கை கொண்டு அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் சபத்திலும் தரித்திருந்து பூரணராகும்படி கிறிஸ்துவின் சாயல் தரிக்கும்படி தொடர்ந்து செல்லணும். அப்போ இதுக்கு இந்த ஞானஸ்நானத்தில் வரும்பொழுது நமக்கு புதிதான ஜீவன். திரும்பவும் ரோமர் 6:4 வருகிறேன், ஞானஸ்நானத்திலே நாம புதிதான ஜீவன் உள்ளவர்களாக எழும்பி வருகிறோம். நியூ லைஃப். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். ஹி இஸ் எ நியூ கிரியேஷன். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்ம வாழ்க்கையில பழைய பாவ கறைகளே கம்ப்ளீட்டா மாறி புதிய மனுஷனாய் ஃபுல்லி கிளென்ஸ்ட் சோல், முழுசும் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு ஆத்மாவாக நாம கிறிஸ்துவுக்குள் புது பயணம் தொடங்குகிறோம். அதுதாங்க கிறிஸ்து நமக்கு தருகின்ற புதிதான ஜீவன், நியூ லைஃப். சகோதரனே சகோதரியே, இதை யாரெல்லாம் பெற்றுக்கொள்ளலையோ, நாளை நமதல்ல, நம்முடைய கையில் இல்லை, இன்று ஆண்டவர்ட்ட ஜோமணி பெற்றுக்கொள்ளணும். இரண்டாவது, இந்த புதிதான ஜீவன் பெற்றோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு ஜீவன்,
யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இங்கே பரிபூர்ண ஜீவனை பற்றி சொல்றார். அபாண்டன்ட் லைஃப், முதல்ல ஒரு புது புதிதான ஜீவன், நியூ லைஃப். அடுத்து இயேசு தருகிறது பரிபூர்ண ஜீவன், அபாண்டன்ட் லைஃப். அபாண்டன்ட் லைஃப், பரிபூர்ண ஜீவன். நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் பிசாசாகிய திருடன் வந்து நம்ம கிட்ட இருக்கிற நல்ல காரியங்களை கொல்லுகிறதற்கும் அழிக்கிறதுக்கும் திருடுகிறதுக்கும் வருது. இப்படி நம்ம வாழ்நாள் காலத்தில் இந்த பிசாசானவன் நிறைய நல்ல காரியங்களை நம்ம கிட்ட வந்து திருடிட்டான். உண்மை பேசுறத திருடிட்டான், பொய் வந்துருச்சு. நல்ல வார்த்தை பேசுறத திருடிட்டான், கெட்ட வார்த்தை வந்துருச்சு. என்னெல்லாமோ வந்துருச்சு, கெட்ட கெட்ட பாவங்கள், நல்லதெல்லாம் திருடிட்டான். அவன் எழுத்தின்படியும் நம்ம கிட்ட திருடுறான், ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை, நன்மைகளை திருடுறான். அதோடு கூட இந்த ஆவிக்குரிய மேன்மைகளையும் திருடுகிறான், நல்லதெல்லாம் திருடுறான். அழிக்கிறான், நம்ம வாழ்க்கை அழிக்க வருகிறான். நம்ம வாழ்க்கை குறித்து ஆண்டவர் பெரிய சித்தம் வச்சிருக்கார், பெரிய சித்தம் வச்சிருக்கிறார். என்ன சித்தம்? இந்த வாழ்க்கையில் இந்த பூமியில் இவனை உயர்ந்த அனுபவத்தில் கொண்டு வரணும், இவனை கொண்டு பூமியில் பிரயோஜனம் உண்டாகணும் என்று தேவன் ஒரு சித்தம் வச்சிருக்கிறார். அதை அழிப்பான், மேன்மையடைய விடமாட்டான், படிக்கிற பிள்ளைய படிக்க விடமாட்டான், வேலை செய்கிறவங்களை உத்தமமாக வேலை செய்து அதில் உயர்ந்து வர விடமாட்டான், உயர் பதவிகளில் ஏறி வர விடமாட்டான். அழிக்கிறது அவனுடைய வேலை. அடுத்து கொல்லுகிறது அவனுடைய வேலை. எழுத்தின்படியே கொலை பாதகம் செய்வான், கொல்லுவான், அகால மரணங்களை உண்டு பண்ணுவான், விபத்துகள், ஆபத்துகள், மோசங்கள். அதோடு கூட ஆத்மாவை இயேசுவை விட்டு பிரிச்சிருவான். அது பயங்கரமான ஆத்மீக மரணம் அல்லவா, ஆத்மீக கொலை பாதகம். அதுக்கு தந்திரம் செய்வான் இயேசுவை விட்டு பிரிக்கிறதுக்கு. இப்படியெல்லாம் அவன் திருடன், திருடுகிறவன், அழிக்கிறவன், கொல்லுகிறவன். அவன் இப்படி கஷ்டப்படுத்தி வைத்த அந்த ஆத்துமாவை, குற்றுயிராக்கி வைத்த ஆத்துமாவை இயேசு கிறிஸ்து முழுமைப்படுத்துகிறார், பரிபூரணமான ஜீவனை தருகிறார். ஹல்லேலூயா. எப்படி நல்ல சமாரியன் அந்த குற்றுயிராய் கிடந்த மனிதனை தூக்கி எடுத்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் செய்து சத்திரத்தில் கொண்டு சேர்த்து அவனுக்கு வேண்டிய மருத்துவம் செய்து அவனை முழுமைப்படுத்தினான். குற்று உயிராய், அரைகுறை உயிராய் கிடந்தவனை முழு உயிராய் மாற்றினான். அதே போல இந்த அவன் திருடர்களால் பாதிக்கப்பட்டவன், இங்கேயும் பிசாச திருடன் தான் சொல்லியிருக்கு, அந்த திருடர்களால் அவன் பாதிக்கப்பட்ட மாதிரி பிசாசாகிய திருடனால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். அரைகுறை உயிராக கிடந்து கஷ்டப்படுறோம், அப்போதான் நம்ம இயேசுக்குள்ளே வர்றோம், புதிதான ஜீவன் பெறுறோம். தொடர்ந்து ஆண்டவர் வசனத்தினாலும் தமது ஆவியினாலும் நம்மை பலப்படுத்தி வழி நடத்தி நம்முடைய ஜீவனை பரிபூரண ஜீவனாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலும் பெரிய வெற்றி பாருங்க, மறுமையில் நமக்கு வைத்திருக்கிற அந்த உன்னத ஸ்தானத்தில் நம்ம போய் சேருவோம் கரெக்டா. இந்த ரெண்டுக்கும் ஆண்டவர் நம்ம பரிபூரண ஜீவனை நமக்கு தருகிறார். அடுத்து மூன்றாவதாக நித்திய ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவனுக்குள்ளே நமக்கு கிடைக்கிற மூன்று அழகிய ஜீவன், புதிய ஜீவன், புதிதான ஜீவன், பரிபூரண ஜீவன், நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் யோவான் 10:28, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. இயேசு சொல்லுகிறார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். 1 யோவான் 2:25, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். புதிய ஏற்பாட்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிடைத்த ரெண்டு முக்கிய வாக்கு தத்தங்கள், 1 பரிசுத்த ஆவியை தருவேன் என்ற வாக்கு தத்தம், 2 அதை பெற்றுக்கொண்டவர்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்ற வாக்கு தத்தம். 2 இம்பார்ட்டன்ட் ப்ராமிசஸ் இன் நியூ டெஸ்டமென்ட், நம்ம அதை சுதந்திரிகள். நித்திய ஜீவனை தருவேன், நித்திய ஜீவன்னா அழியாத ஜீவன்,
முடிவில்லாத ஜீவன். நான் ஏற்கனவே அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இயேசுவை கிறிஸ்து ஜீவன் என்று சொல்லுவதில் நான் அதை சொன்னேன். ஆகவே கிறிஸ்து எப்படி நித்திய ஜீவனுடையவராய் இருந்து உலக பிரகாரமான மரணம் அவரை சேதப்படுத்த முடியாதபடி அவர் தொடர்ந்து மேன்மையும் மகிமையுமாய் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறாரோ அதே போல நமக்கும் அவர் தந்திருக்கிறார். புதிதான ஜீவன் பெற்ற பிள்ளைகளுக்கு பரிபூர்ண ஜீவன் உண்டு, நித்திய ஜீவனும் உண்டு. அதை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த தைரியம் அதான் வாக்கு தத்தம், ப்ராமிஸ். இங்க கண்ணை மூடின உடனே தான் அந்த நித்திய ஜீவன்னா என்னன்னு தெரியும். அது வரைக்கும் நம்ம அனுபவிச்சதில்லை இல்லையா, பேசுவோம். ஆனா இங்க கண்ணை மூடினா உடனே பரதீசில் கண்ணை திறப்போம். ஆகா, நான் மரிக்கவில்லை, நான் தொடர்ந்து ஜீவனோடு தானே இருக்கிறேன். அன்றைக்கு தானே அதை அனுபவிக்க முடியும், அந்த நிமிஷத்துல தானே அதை அனுபவிக்க முடியும். ஆம், நாம் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். அந்த நித்திய ஜீவன் பெற்ற பிள்ளைகள் இங்க கண்ணை மூடினாலும் சரீரத்துக்கு தான் மரணம், ஆனா நமக்கு மரணம் இல்லை. இதை தெளிவா விசுவாசித்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கிறிஸ்துவாய ஜீவனை உள்ளத்துல பெற்றுக்கொள்ள. இந்த மூன்று ஜீவனை யார் மூலம் கிடைக்குது? கிறிஸ்து கொண்டு வர்றார், கிறிஸ்து தருகிறார். அதெல்லாம் முதல்ல நான் நிறைய வசனங்கள் வாசித்து உங்களுக்கு சொன்னேன் அல்லவா. நித்திய ஜீவனை பற்றி ரொம்ப எழுதப்பட்டிருக்கிறது யோவான் சுவிசேஷம். யோவான் சுவிசேஷ புத்தகத்துல நித்திய ஜீவனை பற்றி ஏராளம் வசனங்கள் ஒன்று யோவான்ல எழுதுறார். நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும், நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆகவே நாம் இன்றைக்கு செய்ய வேண்டியது கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள. கிறிஸ்து உள்ள வந்தாச்சுன்னா எனக்கு புதிதான ஜீவன் உண்டு, எனக்கு பரிபூர்ண ஜீவன் உண்டு, எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இந்த இதய வாசல் கதவை இன்றைக்கு இந்த செய்தியின் வார்த்தைகள் மூலம் சிலருடைய இருதயத்தின் வாசல் கதவை ஆண்டவர் தட்டுகிறார். நீங்க இன்றைக்கு இப்பொழுது திறந்து கொடுத்தால், அந்த லீதியாள் என்பவள் தன் இருதயத்தை திறந்த பொழுது வசனம் உள்ள போனது, வார்த்தை உள்ள போனது, வார்த்தையாகிய கிறிஸ்து உள்ள போனார், அவள் புதிதான ஜீவன் பெற்றாள். அதே மாதிரி இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஜீவனான கிறிஸ்து உள்ளே வர திறந்து கொடுங்கள். வந்துட்டார்னா இந்த அனுபவங்களுக்குள்ள உங்களை நடத்துவார். உங்க ஜீவன் தேவனுக்குள் செக்யூர்ட் ஆயிடும். ஒரு பிசாசும் டச் பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது. அது செக்யூர்டா இருக்கும். இயேசுவின் வருகையில் நாம் இயேசுவோடு நிற்போம். ஹல்லேலூயா. எனவே அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில் கிறிஸ்துவின் ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பரிபூர்ண ஜீவனை அனுபவிக்கும்படியும் நாம் இன்னைக்கு ஜோமணும். பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது, பெற்றுக்கொண்டவங்க நம்ம இந்த அரைகுறை உயிரா கிடந்தோமே, சாபங்கள், பிசாசின் கிரியைகள், மந்திரவாத கிரியைகள், நம்மை நாமே அழித்து கொண்ட பல சம்பவங்கள், இதுக்கெல்லாம் கிறிஸ்து நமக்குள்ள வந்த பிறகு நாம வசனத்திலும் தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்திலும் ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்பது, வசனம் கற்றுக்கொண்டு சத்தியத்தில் நடப்பது போன்ற அனுபவங்கள்ல வளர 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 நமக்குள்ள அந்த ஜீவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ அதெல்லாம் அகற்றும். வாழ்க்கையில சந்தோஷம் வரும், துக்கம் மாறும், கஷ்டங்கள் மாறும், வேதனைகள் மாறும், துன்பங்கள் அகலும். ஓ, என்ன மகிழ்ச்சியான வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்! அதை இந்த பரிபூரண ஜீவன் நமக்கு தருகிறது. அதை அனுபவிக்கணும். சந்தோஷம்னா எல்லை இல்லாத சந்தோஷம். பிரச்சனை ஒரு பக்கம், ஆனா பிரச்சனை தூசா தான் தெரியும் நம்ம மனசுக்கு. ஏன்னா நம்ம கிறிஸ்துவின் சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாங்க ருசித்ததுனால சொல்லுகிறோம். நீங்க வந்து யூ டேஸ்ட் அண்ட் சீ, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். அதனால இந்த பரிபூர்ண ஜீவன் நமக்கு கிடைக்கும், முடிவிலே நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. ஜோமனோமா. எல்லாரும் பொழுது கண்களை மூடி ஜபத்திற்கு ஆயத்தமாவோ. அன்பானவர்களே, இந்த ஜபத்தில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாய் திறந்து ஜபம் பண்ண வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.
Edo, Namato, Michael, Alade, TV, La Germany, Trikramar, Rikokada, Yella, Chayan, the Napananga, Jabam Pananga, Sayan the Nama German Bolode, Rumba Purojanamaka, Iruk, Hallelujah, Ipode, Mudalavade, Ella Sayande, Yarla, you know, Christuai, Jivana, Petrukolio, Avangalikada, Mudala, Rumba German, and then the Nadkilla, Christu, Velier Kur, the Rumba Abut, Yenegime Abut. கிறிஸ்துவுக்கு உள்ள வரணும் அதாவது கிறிஸ்து நமக்குள்ள வரணும் அதுதான் கிறிஸ்துவுக்குள் நாம இருப்பது ஒன்றுக்கொன்று அதனால இன்னைக்கு இந்த வார்த்தையை யாராவது கேட்டு கொண்டிருக்கிறவங்க இதுவரைக்கும் நீங்க கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ள வரல கிறிஸ்து எனக்குள்ள வரலன்னா தயவு செய்து இந்த நேரம் உங்கள் நன்மைக்காக சொல்றேன் மனம் திறந்து ஆண்டவரே நான் ஒரு பாவி நான் கிறிஸ்து இல்லாதவன் பேர் தான் எனக்கு கிறிஸ்துவினுடைய பெயர் கிறிஸ்தவ பெயர் என அனுபவங்கள் தான் கிறிஸ்தவ அனுபவம் ஆனால் உண்மையில் எனக்குள் கிறிஸ்து வாசமா இருக்கவில்லை அது எனக்கு தெரியும் இன்னைக்கு நான் உண்மையை ஒத்துக்கொண்டு என் பாவங்களை எல்லாம் நீர் மன்னித்து உம்முடைய சிலுவையில் நீர் எனக்காக பட்ட பாடுகளின் மூலம் வருகிற இந்த பாவ மன்னிப்பை எனக்கு தாங்கப்பா என்று உண்மையா கேளுங்க உங்களை தாழ்த்தி நீங்களே உணர்ந்து ஆண்டவட்ட கேளுங்க இந்த ஜப வேளை கிறிஸ்து உங்களுக்குள் வருவார் கிறிஸ்து உங்களுக்குள் வருவார் கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள் பிரவேசிக்கும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ பிரைஸ் காட் சிந்தித்து ஜெபமணுங்க எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் சேர்ந்து ஜோமனும் அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நேரத்திலே இந்த அனுபவத்தை பெறாதவர்களுக்காக நாங்கள் உம்மை பார்த்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆண்டவரே இயேசுவே நீர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் வல்லமை உள்ள தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஓ உம்முடைய தொடுதல் வருவதாக உம்முடைய தொடுதல் உண்டாவதாக உள்ளங்கள் திறக்கப்படுவதாக கிறிஸ்துவின் ஜீவனை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளும்படியாய் தேவனாகிய கர்த்தர் அனுகிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் கிறிஸ்துவின் ஜீவனை பெற்று அதற்குள் இருக்கிற அந்த நித்திய ஜீவனை அனுபவிக்கும்படியாய் பரிபூர்ண ஜீவனை அனுபவிக்கும்படியாய் என் தகப்பனே கிரியை செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் உம்முடைய வல்லமையான ஒரு ரட்சிப்பின் கிரியை விடுவிக்கிற கிரியை பாவ கட்டுகளை உடைக்கிற கிரியை போதை கட்டுகளை உடைக்கிற கிரியை சாப கட்டுகளை உடைக்கிற என் தேவனுடைய கிரியை விசுவாசின் கட்டுகளை உடைக்கிற மந்திரவாத பில்லிஜூனிய கட்டுகளை உடைக்கிற என் தேவனுடைய வல்லமையான கிரியை ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் உண்டாவதாக யார் எதுல கட்டப்பட்டிருக்காங்களோ அந்த கட்டு இப்பொழுது விலகுவதாக இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் அந்த கட்டு விலகி போவதாக Oh glory, hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Ulaba kabala shabala dura dula kathura baushandala. Oh glory, 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 glory. Vallamai ullava, vallamai ullava, vallamai ullava, rachika vallamai ullava. Oh praise the Lord. Pavangalai mannika adhigaram ullavar Yesu. Yen Yesu. Oh varu varayum. மன்னியும் ஒவ்வொருவருக்கும் இறங்கும் உம்மை சொந்தப்படுத்திக் கொள்ள இன்று கிருபை செய்தருளும் கர்த்தாவே வல்லமை உள்ள கரத்தில் தருகிறோம் வல்லமை உள்ள கரத்தில் தருகிறோம் இது போல இந்த இணைப்பில் இல்லாவிட்டாலும் எவ்வளவோ மனிதர்கள் ஆண்டவரே இந்த அனுபவத்தை பெறாம வாழுகிறார்கள் அப்பா அவள் எல்லாரையும் என் தேவன் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் என் தேவன் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தேவன் வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் Hallelujah, hallelujah, hallelujah. எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும் ஆண்டவரே. உமது வல்லமை உள்ள கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Hallelujah. அவர் அந்த சங்கீதமானவர் அரணான கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோ
ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர், அவர் எந்த சங்கீதமானவர், அரணான கொட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான, எல்லாரும் பாடுவோம், ஜீவனின் அதிபதியாகி அவரை ஜீவகாலமெல்லாம் பாடிடுவோம். சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து, ஜீவனின் அதிபதியே, ஜீவன் தர வந்தவரே, எங்களுக்குள் ஜீவனா இருப்பவரே, நித்திய ஜீவனை தந்தவரே, ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியாகிய இயேசுவை ஜீவ காலமெல்லாம் வாழ்த்துவேன், அவரை ஜீவன் பெற்று நான் வாழ்வேன். உரபாதா லகுதரா சபலபால முகபால சந்தரா, ஜீவன் உண்டாகட்டும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் ஜீவன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் புதிதான ஜீவன் மக்கள் பெற்றுக்கொள்வார்களாக, புதிதான ஜீவன் பெற்றுக்கொள்வார்களாக. ஒவ்வொரு ஜீவனும் கிறிஸ்துவுக்குள் வருவதாக, புதுப்பிக்கப்படுவதாக. லப கபல சபலா ருகதலா சந்தரா, ஓ ரப கப சலமாக, கிறிஸ்துவின் ஜீவன் வராதபடியினால் இன்னைக்கு மகாபெரிய வேதனை, மகாபெரிய அழிவு, மகாபெரிய நாசம், மோசம் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் ஜீவனை பெறும்படி மக்கள் உள்ளங்கள் திறக்கப்படுவதாக. ரபல புக்கம சலமதல துரமல புக்கமல திகதல ரப கபல சலமௌரி அந்தல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எல்லாரும் சேர்ந்து, ஜீவன் பெற்ற நாம், கிறிஸ்துவை பெற்ற நாம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைபாடுகள் நீங்கும்படி, பரிபூரண ஜீவனை அனுபவிக்கும்படி எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு பேசி ஜெபம் பண்ண போகிறோம். உங்க வாழ்க்கை குறித்து நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு எதிலே குறைய காணப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? எது உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு குறைவாக இருக்கிறது? அவைகளை சொல்லி சொல்லி கொஞ்ச நேரம் நாம ஜெபம் பண்ணி ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், அவருடைய ஆவியின் மூலம் அவர் எனக்குள்ளே வாசமா இருக்கிறார். அப்போ அவர் எனக்குள்ளே வியாபரிக்க வேண்டும், எனக்குள்ளே கிறிஸ்து பெருக வேண்டும், கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ளே பெருக வேண்டும். உச்சம் தலைமுத உள்ளங்கால் வரை என் சரீரத்திலே அந்த ஜீவன் கிரிய செய்யணும். என்னுடைய வியாதி பலவீனங்களை மாற்ற வேண்டும், கிறிஸ்து அதை செய்வார். என்னுடைய ஆத்மாவிலே கிறிஸ்துவின் ஜீவன் கிரிய செய்யணும், அங்கிருக்கிற சோர்வுகளை மாற்றணும், அங்கிருக்கிற விசுவாச குறைகளை மாற்றணும், அங்கிருக்கிற தேவ அன்பின் குறைகளை மாற்றணும், அபிஷேகத்துடைய குறைபாடுகளை மாற்றணும், எந்த சுபாவ குறைபாடுகளை மாற்றணும். என் ஆவியில, என் தன்மையில இந்த ஜீவன் வெளிப்படணும். ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் பரிபூரணப்படுத்துகிற பரிபூரண ஜீவன், வாழ வைக்கிற பரிபூரண ஜீவன், பரிபூரண ஜீவன், பரிபூரண ஜீவன். எல்லாரும், எல்லாரும் இருதயத்துல நம்ம கிறிஸ்துவை பெற்றோம்னா கட்டாயம் நமக்கு அந்த பரிபூரண ஜீவன் உண்டு. பிரியமானவர்களே, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. உங்க சரீரத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆத்மாவுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க ஆவிக்காக, உங்க தன்மைக்காக ஜெபம் பண்ணுங்க. உலபா கபா ஷதலா ஓ ரபா லபு கதுரா சந்தலா. இயேசுவே, உங்க பிள்ளைகள் எதை குறித்து உங்களோட பேசுறாங்களோ அந்த காரியத்துல அற்புதம் நடக்கட்டும்ப்பா. இன்றைக்கு ஒரு மாற்றம், முன்னேற்றம் வரட்டும்ப்பா. இன்றைக்கு ஒரு வளர்ச்சி உண்டாகட்டும் அப்பா. இன்றைக்கு அந்த கட்டுகளும் தடைகளும் மாறட்டும் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். புதிதான ஜீவன் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள் பரிபூரண ஜீவன் கிரிய செய்யட்டும், பரிபூரண ஜீவனை அவர்கள் அனுபவிக்கட்டும். சரீர பிரகாரமாக யார் யார் வியாதியோடு கூட, பலவீனங்களோடு கூட, சரீர கஷ்டங்களோடு கூட, மிகுந்த வேதனையோடு காணப்படுகிறார்களோ, இந்த ஜெப வேளையில் அவர்களுக்குள் நீர் வைத்த உம்முடைய ஜீவன்
அவர்களுக்குள் பெருகட்டும் என்று ஜெபிக்கிறோம். சரீரங்களில் அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். Let them be healed right now in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ஜீவன் கிரியை செய்யட்டும். உலபத லகதர துரபல புகவஷல ஆமீன். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல விசுவாசத்தோடு கூட இயேசுவே என் சரீரத்திலே நோய் குடியிருக்க முடியாது. கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ள இருக்கிறார். அந்த ஜீவன் பெருகட்டும், அந்த ஜீவன் பெருகட்டும், அந்த ஜீவன் பெருகட்டும். என் தலை முதல் பாதம் வரைக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளாய் கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமாய், குணமாக்கும் வல்லமாய். அந்த எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனவன் முழுவதும் குணமாக்கப்பட்டது போல இன்றைக்கு என் நல்ல சமாரியனாகிய இயேசுவின் தொடுதல், இயேசுவின் ஜீவன், புது ஜீவன், பரிபூரண ஜீவன், பரிபூரண ஜீவன். ரபல புகபல ஷதல துரபத ரகல ரிகதல ரிகதல ரிபதல புஷல ஓ ரபல புகபர ரிகதல ரிபா சந்துர ரிகதல சந்துரியா ரிபிகபௌரி அந்தல ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஆத்மாவை கெடுக்கிற, ஆத்மாவை அரைகுறையாய் மாற்றுகிற குறைபாடுகள் எல்லாவற்றையும் அகற்றி இன்றைக்கு விசுவாசத்தின் குறைகளை அகற்றும், தேவ அன்பின் குறைகளை அகற்றும், அபிஷேகத்தின் குறைபாடுகளை அகற்றும். ஆமென். உங்களுடைய ஆமீன் ஆண்டவரே விசுவாசம், அன்பு, ஆமீன் தேவனுடைய வல்லமாய், ஆமீன் தேவனுடைய கிருபைகள் வரங்கள் எல்லாவற்றையும் புதுப்பியும் பலப்படுத்தும். எந்த வரம், எந்த தாளந்து, எந்த கிருபை எங்களுக்குள் புதைக்கப்பட்டு கிடக்கிறதோ அவைகள் வெளிப்படுவதாக. எது சோர்ந்து போயிற்று, என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது, என் ஆத்மா மாம்சத்தோடு ஒட்டி போயிற்று, அதனால் சோர்வு, அதனால் தளர்வு, ஆமீன் என்னை மறுபடி உயிர்ப்பியோ என்று சொல்லி ஒவ்வொருவர் கேளுங்க. வேத வசனத்தின் மேல் உற்சாகம், ஆமீன் ஜபத்திலே சந்தோஷம், தேவனுக்காய் சாட்சியாய் வாழ்வதில் சந்தோஷம், தேவனை நினைத்து சந்தோஷம், பரலோகத்தை நினைத்து சந்தோஷம், இந்த கிறிஸ்தவ ஜீவிய பாதையை நினைத்து சந்தோஷம், கிறிஸ்துவுக்காய் படுகிற பாடுகளையும் நினைத்து கூட சந்தோஷம் சந்தோஷம். புதுப்பிக்கப்படுவார்களாக நாமத்தில், ஆத்மாவுக்குள்ளே உயிர் மீட்சி வருவதாக நாமத்தில். ஒவ்வொரு ஆத்மாக்களும் இயேசுவுக்காய் கொழுந்து விட்டு எரிவதாக யோவான் ஸ்நாபகனை பற்றி நீங்க சொல்லும் பொழுது அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அதுபோல நாங்களும் கர்த்தருக்காக இயேசுவுக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய், எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய், எந்த சூழ்நிலையிலும் இயேசு 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 என்று அந்த அன்பு எழும்பி பிரகாசிக்கட்டும், அந்த வல்லமை எழும்பி பிரகாசிக்கட்டும், அந்த விசுவாசம் எழும்பி பிரகாசிக்கட்டும், அந்த பரிசுத்தம் என்று எழும்பட்டும். ஓ ஹல்லேலூயா. அந்த மன்னிக்கிற சுபாவம் என்று எழும்பட்டும். ஆமே. இயேசுவை சகிக்கிற தன்மை என்று எழும்பட்டும். நற்சுபாவங்கள், நற்சுபாவங்கள். என்னுடைய ஆவியை சுத்திகரியோ, என்னுடைய தன்மைகளை சுத்திகரியோ, அங்கேயும் இந்த ஜீவன் கிரியை செய்யட்டும். என் சுபாவங்களுக்குள், என் சுபாவங்களுக்குள், என் தன்மைகளுக்குள், என் ஆவிக்குள் உம்முடைய ஜீவன் கிரியை செய்யணப்பா. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கிறிஸ்துவின் ஜீவன் கிரியை செய்வதாக, கிறிஸ்துவின் ஜீவன் கிரியை செய்வதாக, கிரியை செய்வதாக. ஓ ஜீவனின் அதிபதியே, ஜீவகாலம் அல்லா உம்மை வாழ்த்துவோம் அப்பா. எங்களை புதுப்பியும் அப்பா, எங்களை நிரப்பும் அப்பா, பரிபூரண ஜீவனை கட்டளையிடும் அப்பா. ஓ அதனால் நாங்கள் நித்திய ஜீவனை அடைவோம். அந்த வாக்கு தத்துவத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர், அந்த விசுவாசத்தை பெருக பண்ணோம். நான் இன்று கண்ணை மூடினாலும் பரதீசிலே பத்திரமாய் கண்ணை திறப்பேன். எக்காலம் துணிக்கும் பொழுது இயேசுவோடு வந்து நிற்பேன். இந்த சரியான விசுவாசம் நித்திய ஜீவனை அளிப்பேன்னு சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தை பற்றின விசுவாசம் எங்களுக்குள் பெருகட்டும் அப்பா. மரண பயம் ஓடி போகட்டும். மரணத்தை பற்றி பயம் இல்லை, கவலை இல்லை, பாரம் இல்லை. அது இயேசு கரத்தில் இருக்கிறது. என் ஜீவன் எப்பொழுதும் கிறிஸ்துவோடு தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. பயமே இல்லை. ஹல்லேலூயா. அந்த அனுபவத்தை எங்களிலே புதுப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவே. ஜீவனின் அதிபதியான அவரை
ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவே சொல்லுவோம் ஜீவனின் நதி எல்லா தேவ பிள்ளைகளும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவே ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து பாடுங்க இயேசுவை மகிமைப்படுத்துங்கள் ஓரா பாலாபா ஷாலபாலாபா காலமெல்லாம் வாழ்த்திடுவே ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவே ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவே ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவேன் சொல்லுங்க ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவேன் ஓ ஹல்லேலூயா 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 எஸ் 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 எனக்கு ஜீவன் தந்தவர் என்னை ஜீவனுள்ளவனாய் மாற்றினவர் புதிதான ஜீவன் தந்தவர் பரிபூர்ண ஜீவன் தந்தவர் நித்திய ஜீவன் தந்தவர் ஹல்லேலூயா 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 பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் எல்லா தேவ பிள்ளைகளை சந்தோஷம் நிரப்பட்டும் எல்லா தேவ பிள்ளைகளை நம்பிக்கை நிரப்பட்டும் ஆமே நான் ஜீவனுள்ள கிறிஸ்தவன் ஜீவனுள்ள கிறிஸ்தவன் எனக்குள் கிறிஸ்து வாழ்கிறார் ஹல்லேலூயா உலகத்துல மரணம் வந்தாலும் என் ஜீவனுக்கு ஒரு சேதம் இல்லை அது தேவனுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அது வெளிப்படும் இந்த பெரிய மகிமையின் நம்பிக்கை மகிமையின் நம்பிக்கை எல்லாரையும் நிரப்பிக் கொண்டே இருப்பதாக ஆமென் ஹல்லேலூயா இப்பொழுது இந்த நாட்களின் நிலவரத்துக்காக எல்லாரும் ஒருமனப்பட்டு என்னோடு சேர்ந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் எங்கள் பிதாவே நல்ல தகப்பனே இந்த வேளையில் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம் அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா இந்த பூமியில் ஒரு முனையில் இருந்து கொண்டு இந்த பூமி முழுவதுக்கும் ஆண்டவருடைய இரக்கம் உண்டாக வேண்டும் என்று எங்கள் பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம் என் தகப்பனே நீர் உண்டு பண்ணின இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறி ஆண்டவரே ஒழுக்க கேடுகளால் நிறைந்து இன்றைக்கு மனுக்குலம் தங்களுக்கு தாங்களே அழிவை வருத்தி கொண்டார்கள் அப்பா வேதனை வருத்தி கொண்டார்கள் அப்பா ஆண்டவரே அவலட்சணமான பாவங்களை செய்து படைத்தவருக்கு கோபம் உண்டாக்கி படைத்தவரை விட்டுவிட்டு அந்நிய தெய்வங்களை சேவித்து படைத்தவருக்கு கோபத்தை உண்டு பண்ணி இயேசுவே இன்றைக்கு மகா பயங்கர துயரத்துக்குள்ளே துன்பத்துக்குள்ளே மிகுந்த அழிவும் பயங்கரமும் கூக்குரலுமான நிலைமைகளுக்குள்ளே முழு மனுக்குலம் சிக்கி தவிக்கிறது ராஜா என் அன்பு தகப்ப என் வல்லமை உள்ள தேவ மகா பெரியவ மகா விசாலமான உள்ளத்தை கொண்ட தேவ தகப்பனுடைய இருதயத்தை உடைய தேவ இவர்கள் எல்லாருக்கும் பிதாவாகிய தேவ இன்று ஒரு இரக்கத்தை கட்டளையிடும் என்று ஜெபிக்கிறோம் இன்று ஒரு இரக்கத்தை கட்டளையிடும் என்று ஜெபிக்கிறோம் Hallelujah, Hallelujah. என் தேவனே ஜனத்திற்கு இறங்க வேண்டும் முழு மனுக்குலத்திற்கு என் ஆண்டவர் இறங்க வேண்டும் ஓ ஹல்லேலூயா நீர் உண்டாக்கின ஜனத்தை ஒன்று நினைத்தருளும் அப்பா ஓ ஹல்லேலூயா ரிகஷந்தலா துரகத்திர மௌஷந்தலா இந்த ஜனங்கள் எல்லாரும் மீட்கப்படுவதற்காக ஆண்டவரே இனி ஜனங்கள் அழியாதபடி நித்திய நரகத்துக்குள் போகாதபடி மரணம் என்கிற பயங்கரத்துக்குள் கிறிஸ்து இல்லாத மரணத்துக்குள் ஒருவரும் போகாதபடி கர்த்தர் இந்த மரணத்தை தடுத்து நிறுத்தும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் ஜீவ கிறிஸ்துவின் வல்லமாய் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமாய் ஜனத்திற்கு நன்மை செய்யும்படியாக இந்த கோபம் ஆறும்படியாக ஆண்டவரே தேவனுடைய கிருபை இறங்கும்படியாக தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் மனிதர் மேல் கிருபை இறங்கட்டும் மனிதர்களை காப்பாற்றுகிற தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவே பாவம் செய்ய பண்ணுகிற பிசாசின் ஆவிகள் ஓ பாவத்தை தூண்டி 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 இன்னைக்கு இவ்வளவு பெரிய அழிவை உண்டு பண்ணி இருக்கிறானே இந்த பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் அடங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்களை பாவத்துக்குள்ளே தூண்டி தூண்டி வழி நடத்தி தேவ கோபத்தால் அழியும்படி செய்கிற இந்த பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக பிசாசின்
கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் இந்த பூமிக்கு வந்திரப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த அந்தகார வல்லமைகளுடைய தந்திரங்களும் அவருடைய வல்லமைகளும் அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். இன்னும் கூட அநேகரை துணிகரத்துக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறானப்பா. இந்த வேதனையின் நாட்களிலும் இரட்சகரை தேடாமல் சிருஷ்டிகரை தேடாமல் அவன் ஒருவித துணிகரத்துக்குள்ளே கடவுள் எங்கே என்று பேச வைக்கிறான், கடவுள் ஏன் காப்பாற்றவில்லை என்று பேச வைக்கிறான். இப்படிப்பட்ட அறியாமைகளையோ இப்படிப்பட்ட துணிகரங்களையோ மனித உள்ளங்களை விட்டு மாற்றணுமே. இவைகளை தூண்டி எழுப்பி விடுகிற இந்த இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவனாகிய பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். ஓ லகாதார அபோகாலா ஷிபா ஓ லபக்கபாலா, எல்லாரும் சேர்ந்து போராடி ஜெபியுங்கள். ஓ லதரா தலா காசி மகத்துவ நவாஷந்தலா, கர்த்தாவே ஒரு கிருபை இறங்க வேண்டும் ஐயா, ஒரு இரக்கம் உண்டாக வேண்டும் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, அப்பா மனிதர்கள் நடுவில் எவ்வளவு பயங்கரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த கொள்ளை நோயிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்த ஒரு மருத்துவர் மரித்த பொழுது அவரை அடக்கம் செய்ய விடாத ஒரு போராட்டம் நடந்திருக்கிறதே அப்பா. என் தேவனே, பரிகுலம் எப்படி போகிறது ஆண்டவரே? மனிதர்களுடைய மனநிலைகளை ஓ எவ்வளவு கேடுள்ளதாய் சாத்தான் மாற்றிவிட்டான் அப்பா. என் தேவனுடைய இரக்கம் உண்டாகணுமே. அறியாம இருளுக்குள் வாழுகிற மக்களை சந்திக்கணுமே. மனிதனேமே போயிற்று. இயேசுவே, ஜனங்களுக்கு நீர் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். மதவெறிகள், சாதிய வெறிகள், ஆண்டவர் இனவெறி, மொழிவெறி, இவைகளெல்லாம் பெருமை பாராட்டி வாழ்ந்தவர்கள் இந்நாட்களில் திருந்தும்படியாக உணர்வை கொடுமப்பா, உணர்வை கொடுமப்பா. மண்ணுக்காக போராடுகிறவர்கள், ஆமீன், உலகத்திலே ஒரு ஆட்சிக்காக போராடுகிறவர்கள், அதற்காக மனிதநேயத்தை தூர எறிகிறவர்கள், ஆண்டவரே மனிதாபிமானத்தை இழக்கிறவர்கள், இந்த மனிதர்களுக்கெல்லாம் ஒரு உணர்வு வரட்டும். இந்த மனிதர்களுக்கெல்லாம் ஒரு உணர்வு வரட்டும் ஆண்டவரே. எல்லாரும் திருந்தத்தக்கதாய், எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு தேவ பயம் வரத்தக்கதாய், எல்லாருடைய உள்ளத்திலும் மனித உயிரை குறித்த ஒரு மதிப்பு வரத்தக்கதாய். கிரியை செய்யப்பா. இஷ்டத்துக்கு ரத்தம் சிந்தினார்கள் ஆண்டவரே, சும்மா கொலை செய்தார்கள் ஆண்டவரே, கூலி பொருத்தி கொலை செய்தார்கள் அப்பா. தன்னுடைய பெருமைக்காக கொலை செய்தார்கள், தன்னுடைய ஆட்சிக்காக கொலை செய்தார்கள், தனக்கு எதிராய் பேசினவர்களை கொலை செய்தார்கள். இப்படி எத்தனையோ எத்தனையோ மனுக்குலத்துக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறதப்பா. தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற கொலை செய்தார்களே, தடையாய் இருந்தவர்களை கொலை செய்தார்களே, கௌரவ கொலை செய்தார்களே. எத்தனை விதவிதமான கொலைகள், இரத்தப்பழியினால் தேசங்கள் நிறைந்து கிடக்கிறது, இரத்தப்பழியினால் பூமி நிறைந்து கிடக்கிறது. என் அன்பு தகப்பனே, என் வல்லமையுள்ள தேவனே, இரத்த பழிகளை மன்னித்தருளோ, இந்த இரத்த பழிகளை மன்னித்தருளோ. ஆண்டவருடைய ஒரு இரக்கமும் ஒரு உணர்வும் ஜனங்களுக்குள் உண்டாகட்டும். உணராமல் இரக்கம் வந்தாலும் பழையபடி பாவ வழியில் அல்லவோ செல்லுவார்கள், அடுத்து இன்னும் பெரிய அழிவுக்கு அல்லவோ ஆயத்தமாவார்கள். உணர்வை கொடுங்கப்பா, திருந்தட்டுமப்பா, திருந்தட்டும் அப்பா. வீண் வாய்ப்பேச்சுகள் எல்லாம் அடங்கட்டும் அப்பா. என் ஆண்டவர் வல்லமையாய் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இன்று மருத்துவ சேவையில் இருக்கிறவர்கள் மனம் உடைந்து இருக்கிறார்கள் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். மருத்துவ சேவையில் இருக்கிற டாக்டர்ஸ், நர்சஸ் மற்றும் அதில் உள்ள எல்லா பணியாட்கள், நேற்று நடந்த சம்பவத்தினாலே மிகுந்த உள்ளம் உடைந்து இருக்கிறார்கள். நாங்கள் இப்படியெல்லாம் சேவை பண்ணி கடைசியில் எங்களுக்கு ஒன்று ஆனா எங்கள் சரீரத்தை கூட அடக்கம் பண்ண விட மாட்டார்களோ? என் தேவனே, நீர் இறங்க வேண்டும். மருத்துவ சேவை பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் இறங்க வேண்டும். அவர்களை திடப்படுத்த வேண்டும், அவர்களை பாதுகாத்தருள வேண்டும். அவர்களில் ஒருவருக்கும் இந்த தொற்று வராதபடி, இந்த தொற்று நோய் வராதபடி, இந்த கொள்ளை நோய் அவர்களை தொடாதபடி அப்பா, உங்க சிறகுகளால் மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்க. சிறகுகளால் மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்க அப்பா. அவர்களுடைய உள்ளங்களில் இருக்க சோர்வுகளை மாற்றுங்க. அவர்கள் திடன் கொண்டு
இந்த அருமையான பணியை செய்ய சேவையை செய்ய அவர்களை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். எந்தெந்த இடங்களிலே மருத்துவ பணி செய்கிறார்களோ எல்லாரையும் பலப்படுத்தும், எல்லாரையும் திடப்படுத்தும், எல்லாரையும் பாதுகாத்தருளும். அவருடைய குடும்பங்களை நினைத்தருளும். கணவன்மார், மனைவிமார், பிள்ளைகள், அவளை நம்பி இருக்கிற முதியோர்கள் எல்லாரையும் நினைத்து கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சமூக சேவகர்களுக்கு உங்க பாதுகாவல கொடுங்கப்பா. ஆண்டவரே, துப்புரவு பணி செய்கிறாங்களே அவங்களுக்கு எல்லாம் உங்க பாதுகாவல கொடுங்கப்பா. அத்தியாவசிய பொருள்கள் விற்கும்படி வாங்கும்படி பல பணிகளிலே ஈடுபடுகிறார்களே எல்லாரையும் காத்துக்கொள்ளும்ப்பா. போக்குவரத்துகளில் ஈடுபட்டிருக்கிற டிரைவர்ஸ், கூட செல்லுகிற உதவியாளர்கள் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லார் மேலும் உங்க கிருபை இறங்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். வல்லபையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, கிருபை அதிகமாய் ஊற்றுங்க என்று ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு சுகத்தை தாங்கப்பா. இன்றைக்கும் டெய்லி எண்ணிக்கை பெருகித்தானேப்பா இருக்கிறது. கிருபையாய் ஒரு இறக்கத்தை செய்திருங்கப்பா. பலி எண்ணிக்கை நிறுத்தப்பட்டு விடட்டும், பரவும் எண்ணிக்கை நிறுத்தப்பட்டு விடட்டும். இனி இந்த நோய் இல்லை. பரலோகத்தின் தேவன் மனுகுலத்துக்கு இறங்கினார் என்று சொல்லுகிற வார்த்தை வரட்டும் ஆண்டவரே. எல்லாம் திறக்கப்படலாம், சபைகள் திறக்கப்படலாம் என்கிற வார்த்தை சீக்கிரமாய் வரட்டும். மே 3 தேதி என்று அல்லப்பா, நீங்க நினைச்சா இன்னைக்கும் செய்யலாம். ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்லாம் உங்க கண்ட்ரோல்ல இருக்குது. தகப்பனே, ஒரு கிருபை பாராட்டுங்கப்பா, ஒரு கிருபை பாராட்டுங்கப்பா. வீடுகளுக்குள் இருக்கிற எல்லா மக்களை நினைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? சேர்ந்து ஜெபியுங்கள் ஆண்டவரே. வீடுகள்ல இருக்கிறவர்கள் இன்றைக்கு எங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், சில தளர்வுகளை தமிழக அரசாங்கம் அறிவிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ரொம்ப வேதனையோடு, ஏமாற்றத்தோடு அநேகர் காணப்படுகிறதை அறிகிறீரப்பா. கிருபையா இறங்கும், மனசோர்வுகளை மாற்றும். எப்படியாவது 20 பிறகு சில வாய்ப்பு கிடைக்கும், நான் போய் வேலை செய்து என் குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுப்பேன் என்று நினைத்தவர்கள் இன்னைக்கு ரொம்ப வேதனைக்குள் இருக்கிறார்கள். அன்பு தகப்பன் இறங்கும், அன்பு தகப்பன் இறங்கும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. என் தேவன் காப்பாற்றும்படி, போஷிக்கும்படி, வழி நடத்தும்படி உங்க பாதத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ரொம்ப மனம் உடைந்திருக்கிறார்கள் அப்பா. உள்ளங்களை பார்க்கிறவர் நீர் அல்லவோ? உள்ள உடைந்து போயிருக்கிறார்கள், நம்பிக்கை இழந்து போயிருக்கிறார்கள். தயவு செய்து திடப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. எலியாவுக்கு காகத்தை அனுப்பின தேவன், தூதனை அனுப்பின தேவன் இன்றைக்கு அநேகருக்கு அற்புதங்களை செய்யுங்க. ஊழியக்கார குடும்பங்கள் அற்புதங்களை செய்யுங்க, விசுவாச குடும்பங்கள் அற்புதங்களை செய்யுங்க. பாவப்பட்ட மக்கள் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு இறங்குகிற கர்த்தர் என்று உண்மை குறித்து சொல்லி இருக்கிற பசியோடு இருக்கிற அனைவருக்கும் இறங்குங்க. ரோட்டோரங்களிலே, மண்டபங்களிலே, பொது இடங்களிலே தங்கி இருக்கிற மக்கள், மாநிலம் விட்டு மாநிலம் வந்து, மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்து பணி செய்தவர்கள் திரும்ப போக முடியாதபடி அங்காங்கே ஸ்டாண்டர்டா இருக்கிறாங்களே, அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் இறக்கம் செய்யணும். தேவன் இறங்குகிறவர். ஆனால் எங்களை உம்மை நோக்கி கூப்பிட சொல்லி இருக்கிறதுனால நாங்கள் கூப்பிடுகிறோம். எங்களுடைய உள்ளங்களுக்கெல்லாம் மேலான உள்ளம் எங்கள் அப்பாவுடைய உள்ளம். நாங்கள் இந்த இறக்கத்தை, இந்த மனவுருக்கத்தை உங்ககிட்டதான் பெற்றுக்கொண்டோம். தகப்பனே, கிருபையாய் எல்லாரையும் போஷிக்கணுமே. நல்ல சூழ்நிலைகள் உருவாகி சீக்கிரமா இந்த தடை உத்தரவுகள் மாற்றப்பட உதவி செய். வீடுகளுக்குள் இருக்கிறவர்களுக்கும் இந்த நோய் மட்டுமல்ல, எந்த நோயும் வராம காத்துக்கொள்ளுங்கப்பா. ஒரு சின்ன சளி வந்தாலே பயம், ஒரு தொண்டை வறண்டாலே பயம், தும்மல் வந்தாலே பயம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம், எல்லாருக்கும் இறங்குங்க. ஒரு தீமை அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க,
எங்கள் விண்ணப்பங்களை கண்ணோக்கி பாருங்க. அமெரிக்க தேசத்தை கண்ணோக்கி பாருங்க. ஸ்பெயின் தேசத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா. இத்தாலியை கண்ணோக்கி பாருங்கப்பா. பிரான்ஸ், ஜெர்மனி, ஈரான், சீனா, ஒவ்வொன்றையும் கண்ணோக்கி பாருங்க. இன்னும் சில தேசங்களில் பெருகி கொண்டிருக்கிறது. தகப்பனே இறங்குங்க, இறங்குங்க, இறங்குங்க. கிருபை இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. நீதிமான்களை பாதுகாக்க அறிந்திருக்கிற தேவன், தேவ பிள்ளைகளை பாதுகாக்க அறிந்திருக்கிற தேவன், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வல்லமை உள்ள கரத்தில் இந்த விண்ணப்பங்களை வைக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை அருளுவீராக. உம் பிரசன்னத்தால் எங்கள் வீடுகளை நிரப்புவீராக, சமூகத்தினால் நிரப்புவீராக. ஓ, ஒரு பக்கம் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஆயத்தப்பட, மறுபக்கம் ஜனத்திற்காய் போராடி ஜெபிக்க கிருபை தாங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சுநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், இந்த தலைமுறையில் நம்மோடு இந்த பூமியில் வாழ்கிற அனைவரோடும் இருப்பதாக, ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பார். சுகமாய் இருப்பீர்களாக, பாதுகாவலாய் இருப்பீர்களாக, நன்றாய் ஜெபிப்பீர்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord.